श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः दिव्ये दयाजलनिधौ दिविशन्नियन्तुः तीर्थं निदर्शितवतस्त्रिजगन्निषेव्यम् प्राचः कवीन् निगमसंमितसूनृतोक्तीन् प्राचेतसः प्रभृतिकान् प्रणमाम्यभीक्ष्णम् पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयम् सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामं निशाचरविनाशकरं नमामि. சர்வேஸ்வரனான எம்பெருவான் இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ணும் பொழுது ஒருவராக அவதாரம் பண்ணாமல் நான்கு விதமாக அவதாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு வைபவம் ஸ்ரீ ராம அவதாரத்திலே இருக்கக்கூடிய வைபவத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்ரீ பத்ரிகாசிரமத்திலே நரநாராயண பெருமாள் அப்படின்னு ரெண்டு பேராக அவதாரம் பண்றார், நரனாகவும் நாராயணனாகவும். ஒருவர் ஆச்சாரியர், மற்றொருவர் சிஷ்யர். ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை லோகத்துல அனுஷ்டானம் பண்ணி காமிச்சு அதன் மூலமாக திருவஷ்டாட்சர மந்திர வைபவத்தையும் லோகத்திலே காமித்து அந்த மந்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணுகிறாராம் எம்பெருமான். அந்த மாதிரியாக ஒரு விசேஷமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், பண்ணி காண்பிக்கணும் மனுஷர்களுக்கு அப்படின்னா அப்ப பல ரூபத்தை எடுத்தா தானே முடியும். பெருமாள் ஒருவராக இருந்தால் முடியாதே, அதனால பல ரூபத்தை எடுத்திருக்க. அதுல பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான தர்மத்தை பிரகாசனம் பண்ணுவதற்காக சத்ருக்னாழ்வானாக பெருமாளே அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சத்ருக்னாழ்வானுக்கு இருக்கக்கூடிய பெருமை வேற யாருக்குமே கிடையாது என்பதாக எத்தனையோ ராமாயணத்துல எத்தனையோ மகான்கள் இருக்கார்கள், மகனியர்கள், எத்தனையோ மகரிஷிகள். தண்டகாரண்யத்துல அகஸ்தியாதி மகரிஷிகள் நிறைய பேர், வால்மீகி, அகஸ்தியர், இது மாதிரி பல மகரிஷிகள். சரணாகதர்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ பேர், விபீஷணன் முதலானவர்கள். கைங்கரியவரர்கள்னு பார்த்தா எத்தனையோ பேர், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் கூட இவர் ஒரு தனியா நிக்கிறார், தனியானா ஒரு வசதியா நிக்கிறார். என்ன கேட்டா பாகவத சேஷத்துவத்துல நிக்கிறார், அதனாலே பகவத் சேஷத்துவத்தை கூட இரண்டாம் படியாக ஆக்கியிருக்கார், கீழ்படி ஆக்கியிருக்கார். இவர் மேல ஏறி நிக்கிறார், பகவத் சேஷத்துவத்தையும் தாண்டி பாகவத சேஷத்துவத்துல சத்ருக்னாழ்வா நிக்கிறார் அப்படின்னு வருது. அதனால இவருக்கு இருக்கிற பெருமை யாருக்குமே கிடையாது. அதை காண்பிப்பதற்காக வால்மீகி மகரிஷியானவர் அனகா அப்படின்னு ஒரு பதம் சாதிச்சிருக்காரு. நேற்று பார்த்தோம், கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னஹ நித்யசத்ருக்னஹ நீதப்ரீதி புரஸ்கிருதஹ. ஏன் அனகான்னு சத்ருக்னனை சொல்ற? பரதனை கூட தான் அனகான்னு சொல்லலாமே, அவருக்கும் எந்த தோஷமும் கிடையாது. அப்படின்னா பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிற தோஷம் அவளுக்கு இருக்கான். அதாவது பகவத் சேஷத்துவம்னா பகவத் சேஷத்துவம் மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். இது தோஷம் இருக்குன்னு சொல்லக்கூடாது யாரையுமே. சிலதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக அத்தியுக்தியாக சொல்லுவது வழக்கம். சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற நெடுமார் கடிமை இல்ல பாகவத சேஷத்துவம் பத்தி சொல்லச்ச. உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய
சிறுமாமேனி நிமிர்த்தா செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமாவிரைனால் மலரடி கீழ் புகுதல் அன்றி அவன் அடியார் சிறுமா மனிஷராய் என்னையாண்டார் இங்கே தெரியவே. இங்க பாகவதர்கள் இங்கே தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பகவானை சேவிப்பது சரியான்னு கேட்கிறார். அது எப்படி சரியாகும்? அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சலாம். பகவச்சேஷத்துவ மாத்திரம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். பகவச்சேஷத்துவ மாத்திரத்துல நின்றுண்டோம்னா அது அப்ப தோஷமாக ஆயிடும். ஏன்னு கேட்டானா, பாகவதர்களை மதிக்காதவர்கள் யார் இருக்காலும் அவளை பகவான் ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது, ஒரு கடாட்சமும் பண்ணுவது கிடையாது. அதனாலே அது ஒரு பெரிய தோஷமா இருப்பினாலே அந்த தோஷம் இல்லாதவர். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, பகவத் சேஷத்துவத்திலே நிற்கிறவர்களுக்கு என்னென்ன தோஷம் வருது, அதையெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே நம்ம பார்க்க போறோம். இப்போ உண்மையில பார்த்தானா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப அன்பு அபிநந்தனம் பண்ணணும். ஏன்னு கேட்டா நமக்கெல்லாமே முடியல. அதான் நமக்கெல்லாம்னா நம்ம சொல்றோம், நம்ம கேட்கிறோம், எத்தனையோ உபன்யாசம் சொல்றோம், எத்தனையோ உபன்யாசம் கேட்கிறோம், ஆனா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு பாகவத அபசாரம்ங்கிறது படாம இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அடியனை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம் எதுன்னா பாகவத அபசாரம் படாமல் இருப்பது தான். ஏன்னா ரொம்ப சகஜமா வந்துடுறது, ரொம்ப சகஜமா கோபிச்சுக்கிறோம், ரொம்ப சகஜமாக ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது வந்துடுறது. பகவத் சேஷத்துவம் நிமித்தமாவே வருது, பகவானுக்கு சேஷத்துவம் அப்படிங்கிறது வச்சுன்னு வறட்சியே சகஜமாக வந்துடுறது. இதையெல்லாம் அபிநயம் பண்ணி காமிச்சிருக்காள். லக்ஷ்மணனாகட்டும் பரதனாகட்டும் எல்லாமே அபிநயம் பண்ணி காமிச்சிருக்கா. இந்த பகவத் சேஷத்துவத்தில் நிற்பவர்களுக்கு இந்த மாதிரி கூட வரும் போல இருக்கு, அவளுக்கு கிடையாது அந்த தோஷம், ஆனால் அவர்கள் நமக்காக அபிநயம் பண்ணி காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்ப நாம் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது முதலான விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். இப்பொழுது இப்பொழுது அனகாக சத்துக்கு ஆழ்வானுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்ப கூட நிறைய மகான்கள்லாம் பார்த்துக்கலாம், நம்ம பழைய கதை சத்துக்கு ஆழ்வான் கதை, அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் எழுதியிருந்தார், சுவாமி தேசிகனுடைய திருமாளிகையில பாதுகையெல்லாம் கட்டி அவர்கள்லாம் ஏதோ வச்சு அவரை என்ன அவமரியாதைப்படுத்தினாலும் சரி அவர் எதையுமே லட்சியம் பண்ணாம இருந்தார். பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன் அப்படிலாம் இருக்கட்டும், இப்ப சமீப காலத்துல இருந்த ஆச்சாரியர்கள்லாம் கூட கொஞ்சம் கூட பாகவத் அபசாரம் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அடியனே சேவிச்சிருக்கேன். ரொம்ப சந்நிகிதமா சொல்லணும்னா, இப்ப நேற்று திருநக்ஷத்திரம் என்ன சார் சுவாமியுடைய திருநக்ஷத்திரம், அவர் பாகவத அபசாரம் மனசால கூட பண்ண மாட்டார், வாக்குனால பண்ண மாட்டார், இல்ல சரீரத்தினால பண்ண மாட்டார், இல்ல மனசால கூட அவருக்கு அப்படி தோணவே தோணாது. அதை பார்த்து அடியன் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். யா அவர் மகா பண்டிதர், ஆனா யாருக்குமே இவனுக்கு உண்மை தெரியாதே அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டான். யாரையுமே நமக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது அப்படின்னு யாரையும் நினைக்க மாட்டார். அவர் நினைக்க மாட்டாருங்கிறது நன்னா தெரியும், ஏன்னா அவர் ஸ்லாகிப்பார், அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே அப்படின்னு அப்படிதான் சொல்வாரே தவிர. ஆஹா, அப்படிப்பட்ட மகான்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு வர வேண்டிய அந்த ஒரு பாவம், பாகவத சேஷத்துவ பாவம் பூர்ணமாக வந்தாச்சா அப்படிங்கறத நாமளே நம்மை கேட்டுக்கொள்ள வேணும். அந்த சமயத்துல இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலே நமக்கு அவதார வைபவங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் இப்ப ஒன்னு ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பகவத் சேஷத்துவத்திலே கொடிகட்டி பறக்கிறவர் லக்ஷ்மண பெருமாள் இளையாழ்வார். எம்பெருமானோட கூடவே காட்டுக்கு போய் கூடவே அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லி, நானே எல்லாத்தையும் நானே உமக்கு சகல விதமான கைங்கரியும் நான் பண்றேன் அப்படிங்கிறார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோ வச்சுட்ட சர்வ விதமான கைங்கரியமும் லக்ஷ்மண பெருமாள் பண்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ பெருமாளும் பெருமாளோட கூட காட்டுக்கு போனார். பெருமாள் வந்து முதல்ல அந்த சித்திர கூட்டத்துல தங்கியிருந்தார். அப்ப பெருமாளை திரும்பி கூட்டுண்டு போகணுங்கிறதுக்காக பரதன் வர வரைச்ச ஒரு சைன்யத்தை திரட்டி கொண்டு, சைன்யம்னா அயோத்தியா சைன்யம் மாத்திரம் இல்ல, அயோத்தியில இருக்கக்கூடிய நகர ஜனங்கள் எல்லாருமே கூட்டிக் கொண்டு பெருமாளை திருப்பி அழைச்சின்னு வரணும். அப்ப பரதன் என்ன பண்ணா, நான் மாத்திரம் கேட்கறத காட்டிலும் எல்லாருமா கூடி சேர்ந்து கேட்கலாம், அப்ப பெருமாள் திரும்பி வருவார்னு ஒரு அல்ப ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மையா, பெருமாள் கிட்டே பிரார்த்திக்கிறார், இத்தனை பேரோட கூட நான் வந்து கேட்கிறேனே, இது என்னுடையது மாத்திரம் இல்ல, அப்ப ஜனங்கள் இத்தனை பேர் கேட்கிறானே, நீ திரும்பி வர வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்காக
பரதாழ்வான் வர அந்த சித்திரகூட பர்வதத்துல இவர்கள் மேல ஏறி வரும்பொழுதே மேல பெருமாள் ராமன் இருக்கார். அவங்க ஏதோ சப்தங்கள்லாம் கேட்கறது நிறைய, ஏன்னா சைன்யத்தோட வந்தானா, தேரு யானை எல்லாமே வந்துட்டு இருக்கு, குதிரைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன சப்தம் கேட்கறது, லக்ஷ்மணா போய் பார் அப்படின்னார் பெருமாள். மேல அங்க ஒரு மரத்து மேல ஏறி பார்த்த பத்து அக்னிம் சம்சமயத்தும் ஆரியாக அண்ணா ஆபத்து வந்திருக்குன்னு, அக்னி எல்லாம் அணைச்சிருங்கோ ஆபத்து வந்துட்டு இருக்கு, ஆபத்து வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பரதன் வந்துட்டு இருக்கார், நம்மளை எல்லாம் கொன்னு விட்டு தானே ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல சைன்யத்தை திரட்டி கொண்டு பகவான் பரதன் வந்துட்டு இருக்கார். அண்ணா பயப்பட வேண்டாம், நீ இங்கேயே இருங்கோ, என் கையில இருக்கிற வில்லு வெறுமை கிடையாது, நான் வந்து இப்பொழுதே இந்த இடத்திலேயே அந்த பரதனையும் அவனுடைய தாயார் கைகேயியும் எல்லாரையும் கொன்று விட்டு விடுகிறேன், நாம நிம்மதியாக இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லை, கவலைப்படாதீர்கள் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் கோபத்தினாலே, அதுவும் மகா ஆக்ரோஷத்தினாலே இப்படி சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னார். லக்ஷ்மண பெருமாள் சொன்ன வார்த்தையெல்லாம் பூர்த்தியா சொல்ல வேண்டாம்னு சொல்லல, நான் ரொம்ப கோபம் அவருக்கு, இப்படி பரதன் வந்திருக்கானே அப்படி. அப்போ பெருமாள் அருளி செய்யற வார்த்தை, லக்ஷ்மணா ஏன் இந்த பதட்டம் உனக்கு, என்ன என்ன உன் பதட்டத்துக்கு காரணம் என்ன? சத்தியம் பிரதிஸ்ருத்ய ஹத்வா பரதமாகதம் கிங் கரிஷ்யாமி ராஜ்யேன சாபவாதேன லக்ஷ்மணா. இந்த பரதனை கொண்டுடுறேங்கிறே, பரதனை கொன்றது எதுக்காக, எதுக்காக கொள்ளணும் பரதனை, கொண்டா அந்த ராஜ்யம் வேணும், பரதனை கொண்டுட்டு அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது வேணுமா உனக்கு, தேவையா இது நமக்கு? யத் வினா பரதம் த்வாஞ்ச சத்ருக்னம் சாபி மானதா பவேன் மம சுகம் கிஞ்சித் பஸ்ம தத் குருதாம் சுகி. லக்ஷ்மணா, பரதனுக்கு இல்லாத ஒரு ராஜ்யம், உனக்கு இல்லாத ஒரு ராஜ்யம், சத்ருக்னுக்கு இல்லாத ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையில்லை. ராஜ்யம் மட்டுமல்ல, எந்த சுகமானதும் சரி, உங்களுக்கு இல்லாத ஒண்ணு, உங்களை அழித்து விட்டு அதனால்தான் ஒண்ணு அப்படின்னா, அப்படிப்பட்டது எனக்கு தேவை கிடையாது. நான் உண்மையில ராஜ்யத்தை நான் ஆசைப்பட்டது எதுக்காக அப்படின்னு கேட்டானா, நாம நாலு பேருமாக சேர்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில தசரதன் முதல் நாள் சொல்லும் போது நான் சரின்னு சொன்னோம். அப்ப எதுக்காகங்கிட்ட நாலு பேருமா சேர்ந்து நம்ம ராஜ்யத்தை பரிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தான் சொன்னேன். அகம் ஹப்ரிய முக்தஸ்யாம் பரதஸ்ய அப்ரியே கிருதே. நீ பரதனை பத்தி ஏதாவது தப்பு சொன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மணா, என்னை பத்தி என்னை பத்தியே தப்பு சொல்ற மாதிரியாக எனக்கு தோன்றுகிறது. கதன்னு புத்திரா பிதரம் ஹன்யு கஷ்யாஞ்சிதாபதி பிராதா வா பிராதரம் ஹன்யாது சௌமித்ரே பிராணமாத்மனா. பரதனை கொண்டுறேங்கிறியே, ஒரு அண்ணாவை தம்பி கொள்ளுவாரா, இது என்ன கேட்காத கதையா இருக்கே, அப்பாவை பிள்ளை கொள்ளுவானா, அண்ணாவை தம்பி கொள்றதா, இதெல்லாம் எந்த நியாயம் பா, எந்த இடத்துல இருக்கு இதெல்லாம், என்னதான் ஆபத்து தான் வரதா இருக்கட்டமே, அவனால ஆபத்து தான் வரதா இருக்கட்டமே, அதுக்காக அண்ணாவை கொள்றதா, எப்பனா உன்னுடைய நியாயம் என்னன்னே புரியவே இல்லை எனக்கு. யதி ராஜ்யஸ்ய ஹேதோஹ த்வமிமாம் வாசம் பிரபாஷசே வக்ஷ்யாமி பரதம் த்ருஷ்ட்வா ராஜ்யமஸ்மை ப்ரதீயதாம். என்ன உனக்கு ராஜ்யம் வேணுமா, அதுக்காக தான் நான் இத்தனையும் பரதன் வந்து எடுத்துன்ற போறான், பரதன் வந்து பரதனை குயிச்சு நாம ராஜ்யத்துக்கெல்லாம் 14 வருஷம் கழிச்சு நமக்கே ராஜ்யம் திரும்பி வரணும், அதை பரதன் நம்ம கொண்டுட்டு எடுத்துன்ற போறானே அப்படின்னா எடுத்துக்கிட்டமே. இல்ல உனக்கு ராஜ்யம் வேணுமா சொல்லு அப்படின்னா, ரொம்ப சுலமா ஒரு வழி சொல்றேன். இப்ப பரதன் வந்த உடனே பரதன் கிட்ட நான் சொல்றேன், பரதா லக்ஷ்மணனுக்கு ராஜ்யம் வேணுமா, இந்த ராஜ்யத்தை கொடுத்துரு நான் சொல்றேன். நான் சொன்னோடனே அடுத்து பரதன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தேவ வக்ஷதி, அண்ணா நீங்க என்ன சொல்றங்களோ அதை செய்யறேன்னுவான், அவனுடைய சுபாவம் எனக்கு தெரியும். அப்போ உனக்கு ராஜ்யம் வேணும்னா சொல்லு, பரதன்ட்டு கேட்டு வாங்கி தரேன், இந்த சண்டை கிண்டா அடி தடி எதுவும் வேண்டாம், சுருக்கமா வாங்கி கொடுத்துட்றேன் உனக்கு, கட்டாயம் நான் சொன்னா மீற மாட்டான் பரதன், கட்டாயம் உனக்கு கொடுத்துருவான், அப்ப இந்த பதட்டம்லாம் எதுவுமே வேண்டாம், நீ ராஜ்யத்துக்கு போய் இருக்கிறதா தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மண பெருமாள் உடனே தலையை குனிஞ்சுட்டார்.
என்ன வார்த்தை பேசினோம் நாம, இதுக்காக இப்படி பேசினோம். லக்ஷண பிரவிவேசேவ சுவாமி காத்ராணி லஜ்ஜயா தத்வாக்கியம் லக்ஷண ஸ்ருத்வா லாகவ பிரத்யுவாச்ச. உடம்பெல்லாம் நடுங்கி கூனி குறுகி நிற்கிறார் லக்ஷண பெருமாள். அண்ணா தப்பா சொல்லிட்டேன், பரதனுடைய சுபாவம் என்னங்கிறது தெரியாமல் நான் பரதன் கிட்ட அபசாரப்படும்படியான ஒரு வார்த்தைகளை போய் நான் சொல்லியிருக்கேன். லக்ஷ்மண பெருமாள் உணர்ந்து கொண்டு விட்டார். அதுவும் இல்லாம பெருமாள் எப்படி பரதனை எந்த அளவு புரிஞ்சுட்டு இருக்கா பாருங்க, இவனுக்கு ராஜ்யத்தை குடு அப்படின்னா பரதன் கட்டாயம் சரியின்தான் சொல்வான் அப்படின்னு பெருமாள் அடிச்சு சொல்றாருன்னா எந்த அளவு பரதனை புரிஞ்ச. உண்மையில பார்த்தோம்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலே பரதனை புரிஞ்சுட்டவா யாருமே கிடையாது, ஒருத்தரும் புரிஞ்சுக்கல, எல்லாரும் பரதனை நிந்த பண்ணுகிறார்கள். குகன் குகப்பெருமாள் பரதனை சந்தேகப்பட்ட, பரதனை சந்தேகப்படாதவாளே கிடையாது. குகப்பெருமாள் பரதனை சந்தேகப்பட்ட, நீ இங்கிருந்து சைன்யத்தை திரட்டிட்டு போறியே, போய் எதுக்காக சைன்யம் திரட்டினோட இயந்தே மகதி சேனா சங்காம் ஜனிய தீபமே, நீ என்ன ராமனை இந்த சைன்யத்தினாலே ராமனை சம்ஹாரம் பண்ணிட்டு வரப்போறியா? அதனால கேட்கிறேன், கச்சின்னு துஷ்டபாவம் இன்னும் துஷ்டபாவத்தோட போறியா நீ அப்படின்னு குகப்பெருமாள் கேட்கற. பரத்வாஜர் கேட்கிறார், சந்தேகப்படுறா, எல்லாரும் சந்தேகப்படுறாரு, அயோத்தியில இருக்கிற மொத்த ஜனங்களும் சந்தேகப்படுறான். பரதன் அங்க வரும்போதே இதோ வந்துட்டானேவன், ராஜ்யத்துக்காக வந்துட்டானேவன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றான். கௌசல்யா சந்தேகப்படுறார், பரதா உனக்கு தான் ராஜ்யம் எடுத்துக்கோ, வசிஷ்டர் பரதனுக்கு ராஜ்யங்கிறார். மொத்த பேரும் பரதனை சந்தேகப்படுகிறார்கள், பரதனை உள்ளபடியாக புரிந்து கொண்டவர் யாருமே கிடையாது, பெருமாள் மட்டும்தான். அதான் அந்த பகவானுக்கும் பாகவதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவரை இவருக்கு தான் புரியுங்கிற மாதிரி இவர் அவருக்கு தான் புரியும், வேற யாருக்கும் சரியா புரியாது. நல்ல பாகவதனா இருந்தா அந்த பாகவதனுடைய ஹிருதயம் அப்படிங்கிறது பகவானுக்கு தான் நன்னா தெரியும், மற்ற பேருக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சுத்தமான பாகவதனுடைய ஹிருதயம் ஏன்னு கேட்டார்னா, இத்தனை பேர் சந்தேகப்படுறாள் இல்லையோ, எல்லாருமே பாகவதால் தானே ஒரு விதத்துல பார்த்தா, ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டானா, சாமானிய திருஷ்டியில பாக்குறோம் நாம எல்லாருமே பகவான் பாகவதன் அப்படிங்கிற திருஷ்டி இல்லாமல், ஒரு மனுஷன்னா இப்படிதானே, மனுஷன்னா ஒரு ராஜ்யம் அப்படின்னா சரிந்தானே சொல்லுவான் அப்படின்னு தான் வசிஷ்டர்னு சொல்றேன். வரதா ராஜ்யம் ஏத்துக்கோ அப்படின்னா யாராவது கொண்டு போய் ராஜ்யத்தை கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவானா? நம்ம கையில ஒருத்தர் வந்து திடீர்னு 5 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்ல, முதல்ல எஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக கொடுக்கணுமோ அடுத்த கேள்வி, அதுக்கப்புறம் தானே யாராவது வேண்டான்னு சொல்லுவாளா? இப்படி யாராவது திறப்பாளா? அதனால பரதனுக்கு ராஜ்யம் அப்படின்னா பரதன் கட்டாயம் வேண்டான்னு சொல்ல மாட்டார். அது லோகத்தினுடைய ஒரு பிரகிருதி, பிரகிருதின்னு சுவாவம், லோக சுவாவம் இது. அந்த திருஷ்டியில் தான் எல்லாரும் பார்க்கறான். அதான் என்ன கேட்டா, நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமோ? நம்ம கிட்ட ஏதாவது கொடுத்தா ராஜ்யத்தை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டோம் இல்லையோ? அதே மாதிரி தானே பகவதும் பரதனும் இருப்பார், அவரும் வேண்டான்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப மொத்த பேருமாக பரதன் கிட்ட எல்லாருமே அபவாதம் சொல்பவர்களாகவே இருக்கச்ச, பெருமாள் மட்டும்தான் பரதன் ஒழுங்கா புரிஞ்சுட்டு சொல்ற. அதுக்கப்புறம் லக்ஷ்மண பெருமாளுக்கு அந்த விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆனால் இத்தனை பேருடைய அபவாதம் வந்ததோ இல்லையோ, இந்த அபவாதங்கள்லாம் பரதனுக்கு எப்படி தீர்ந்தது தெரியுமா? மொத்த அபவாதமும் தீர்ந்ததுக்கு ஒரே காரணம் என்ன கேட்டா, சுவாமி தேசிகன் அழகா சொல்ற, பரதன் அந்த பாதுகையை தன்னுடைய சிரஸ்ல வச்சுட்டார் இல்லையா, அப்பதான் மொத்த பேரும் வாய் மூடிட்டான், எல்லாருக்கும் அவருடைய சுபம் புரிஞ்சுது. இதே பாதுகை இல்லாமல் பெருமாளே பரதன் திருப்பி அனுப்பிச்சுட்டார், பரதனே ராஜ்யத்துக்கு வந்துட்டார்ன்னு வச்சுப்போம், நீதான் ராஜ்ய பெருமாள் நம்ம பண்ணணும் 14 வருஷ காலம் அப்புறம்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா, அப்ப கூட எல்லாருக்கும் வந்து சமாதானம் வந்திருக்க, ஏதோ போய் பெயருக்கு போய் சொல்றேன்னு சொன்னா ஆனா வந்து கடைசியில் இப்படி ஆயிடுது. ஆனால் தன்னுடைய கிரி தன்னுடைய சிரஸ்லே கிரீடத்தை சுமத்தினார்கள், அந்த கிரீட்டத்தை கீழே தள்ளிவிட்டு தன்னுடைய சிரஸ்லே பாதுகையை தரிச்சவர் பரதன். அப்போதான் அவருடைய பெருமை, அவருடைய அப்பாதங்கள்லாம் போச்சாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பாதுகா சகசத்திலே, பரதஸ்யேவ மமாபி அப்படின்னு, பாதுகையே பரதனைப் போலதான் எனக்கும் நீர் ஆகவேனும், பரதஸ்யேவ மமாபி பிரசமித விஸ்வாபவாத துர்ஜாதா சேஷே வசிரசி நித்யம் விகரது மணி பாதுகே பவதி அப்படின்னு. பரதனுடைய சிரஸ்ல அவனுடைய அபவாதத்தை எல்லாம் போக்கினவர் நீர்தானே பாதுகே, அப்ப என்னுடைய சிரஸ்லையும் நீர் இருந்து எனக்கு வரக்கூடிய அபவாதங்களையும் போக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்,
நமக்கு அபவாதம் வருது ஜெகத்து சுவாவத்தினாலே வரும். உண்மையிலே பரதன் மாதிரி கிடையாது நம்ம. நாம் அந்த அபவாதத்துக்கெல்லாம் ஏற்றவர்களாக கூட இருப்போம். ஆனால் பாதுகையை சிரசில் தரித்தால் நம்ம அபவாதம் போகும். பாதுகையை தரித்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டா, பாதுகைனா எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்தவர் பாதுகை. அதனால எம்பெருமானை ஆசிரியப்பதை காட்டிலும் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்தவர் யாரோ அவர்களை ஆசிரியத்து கொண்டிருந்தால் அவர்களை நம்ம தலையால வச்சு கொண்டாடணும், தலையால தாங்கணும். புத்தோ தெரியும் பாதுகாசாஸ்திரம் சுவாமி தேசியன் பண்ணி முடிச்சார் இல்லையா. அப்ப சுவாமி தேசியனோட கூட்ட போட்டி அப்படிங்கிற ரீதியிலே இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு மகான். அவர் வந்து 300 ஸ்லோகம் பண்ணார். 1000 ஸ்லோகம் பண்ண முடியல அவரால். 1000 ஸ்லோகம்னா யாராலையாவது பண்ண முடியுமா? அது யாராலையும் பண்ண முடியாது. சுவாமி தேசியனால் தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவரால் 300 ஸ்லோகம் தான் பண்ண முடியுது. அப்போ அவர் வந்து உத்துண்டார். இப்போ வந்து நீர் வந்து கவிதார்த்திக சிம்மம், எனக்கு வந்து 300 ஸ்லோகம் தான் பண்ண முடிஞ்சது அப்படின்னார். அப்போ சுவாமி தேசிகன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டான்னா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, இப்போது நீர் தோத்துண்டீர் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பன்னி பன்னி இருக்கே அது 10 குட்டி போடும், ஆனா யானை வந்து 1 குட்டி போடும். இந்த ரெண்டுல எது வசதி? அதனால 300 1000 வசதி கிடையாது சுவாமி. யானை 1 குட்டி போட்டா அந்த குட்டி வந்து பட்டத்து யானையாக போய் ராஜா அது மேல பவனி வருவார். பண்ணு 10 குட்டி போட்டா அது அறிவறுப்பா இருக்கும் இல்லையா. சூதே சூக்கர யுவதி சுதசதம் அத்தியந்த துர்பகம் ஜடிதி கரிணி சிராய சூதே. அது மாத்திரம் இல்ல, கரிணி சிராய சூதேங்கிறார். யானை பிரசவிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனா பன்னு குட்டி பன்னியானது 10 குட்டி பட்டு சத்து போட்டுரும். ரொம்ப நாள் கழிச்சு யானை 1 குட்டி என்றால் கூட அந்த குட்டி விசேஷமானது, அது பட்டத்து யானாக இருக்கும் இல்லையா. அதனால உம ஸ்லோகம் தான் விசேஷம். என்னுடைய ஒரு ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் பண்ணா விசேஷமா என்ன? எது விசேஷம்? வேகமா பண்றதுங்கிறதா விசேஷம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தார்னா இதான். அதனாலே அந்த பாகவதர்களை கொண்டாடக்கூடிய ஒரு சுவாவம், பாகவதர்களை தலையிலே வைத்து தரிக்கக்கூடிய ஒரு சுவாவம், அவர்களுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு சுவாவம், இதெல்லாம் தான் முக்கியமானது. இதெல்லாம் தான் சுவாமி தேசிய நமக்கு காமிச்சிருக்கக்கூடிய ஒரு வழி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டானா, அதுக்கப்புறம் லக்ஷ்மண பெருமாள் பரதாழ்வானுடைய பெருமையே அடிக்கடி பேசுறார். ராமாயணத்துல நிறைய வரும், பல இடத்துல பேசுற. ஒரு சமயம் கோதாவரி நதி தீரத்துல, அதாவது பஞ்சவட்டியில கோதாவரி நதி தீரத்துல பெருமாளும் லக்ஷ்மண பெருமாளுமாக பேசிட்டு இருக்கா. அப்ப லக்ஷ்மண பெருமாள் அழகா சொல்றார், கதன் அபரராத்திரீஷு சரையும் அவகாகத்தேன். பிம்மால எழுந்து நாம் எல்லாம் போய் கோதாவரியில தீர்த்தாமாடி இந்த குளிர்ல, ஹேமந்த ருத்து அது, அந்த குளிர்ல கோதாவரி நதியில போய் தீர்த்தமாடுறா. அந்த சமயத்துல லக்ஷ்மண பெருமாளுக்கு பரதனுடைய நினைவு வருது அப்படின்னு. அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமாரஹா சுகோசிதா. அப்ப பெருமாள் கிட்ட சொல்றாரு, அண்ணா இதே சமயம்தானே அங்க பரதனும் வந்து சரையூல ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பார். இங்க இருக்கிற குளிர் தானே அங்கேயும் இருக்கும், அந்த சரையூலையும். இதுலயே பரதனு ஸ்நானம் பண்ணணும். பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா அழகா வெந்நீர் வச்சு அதை குளிப்பாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கச்ச, அதற்கான சம்பாரங்கள் எல்லாமே இருக்கச்ச, எல்லாத்தோடையும் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணி சௌக்கியத்தை அனுபவிக்க வேண்டியவன் பரதன். பிறந்ததுலேருந்தே பரதனுக்கு சௌக்கியம் ரொம்ப அதிகம். இவன் எல்லாரை காட்டிலுமே என்ன காரணம் கேட்டா, கைகை வேண்டிய பிள்ளைங்கிறது தான் பிரதான காரணம். கைகைக்கு ஓரளவு செல்வாக்கு உண்டுவங்க, அதனால கைகை கேட்டதெல்லாம் தசரதை கொடுப்பார். எதுவானாலுமே கைகை வேண்டிய பிள்ளை பரதன்னா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். பரதனை மடியில உட்காந்து வச்சுட்டு அவனுக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுப்பார். அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமாரஹா சுகோசிதா. ரொம்ப சுகுமாரன் அக்கா பெருமாள் சொல்ற. இந்த குளிர்ல பரதன் போய் ஸ்நானம் பண்ணான்னா அவன் உடம்பு என்னத்துக்காகும்? அதை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குங்கிற இதே மாதிரியாக நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பேச்சு நடுவுல கைகையை பத்தி பேச்சு வருது. அப்ப லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, அண்ணா இத்தனை பேர் நம்ம அரண்மனையில சுமந்தரராகட்டும் வசிஷ்டராகட்டும் நம்மளுடைய கிரகத்தை குடும்பத்தை சேர்ந்தவாளாகட்டும் எல்லாருமே நல்லவாளா இருக்கும்போது கைகை மாத்திரம் ஏன் இப்படி இருக்கா?
அவருக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்படின்னார். உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துருத்து, லக்ஷ்மணா கைகையை பற்றி எதுவும் பேசக்கூடாது நீ, நான் தோஷே கைகை யாரை பற்றியுமே தோஷம் சொல்லக்கூடாது, யாரை பற்றியுமே தோஷம் சொன்னால் அது நம்மளுடைய தோஷம், என்ன தோஷம் சொல்றதுங்கிறதே பெரிய தோஷம், அதுக்காட்டில் பெரிய தோஷம், அவன் பண்ணுற தோஷம் சின்ன தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த தோஷத்தை நம்ம சொல்கிறோமோ இல்லையோ அது உண்மையில் அதை காட்டிலும் பெரிய தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தோஷம் சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம் என்ன அவரை சிருஷ்டிச்சோமா, நாம் என்ன அவரை ரட்சிச்சோமா, எந்த விதத்தில் உரிமை இருக்கு? இல்லை நம்ம புண்ணியத்தில் அவர் ஜீவிக்கிறாரா? அவரவர்களுடைய புண்ணியத்தில் அவரவர்களுக்கு சுக துக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அவரவர்கள் ஜீவிச்சுட்டுருக்கா, வேணும்னா நாம் உபகரணம் ஆவோம் அப்படிங்கிறது மட்டும் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ யாரையுமே தோஷம் சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. தோஷம் சொல்லணும்னா பெருமாள் தாயார் மட்டும்தான் சொல்லணும், பெருமாள் தாயார்கிட்ட சொல்லணும், தாயார் பெருமாள் கிட்ட சொல்லணும். இன்னொருத்தரை பற்றி தோஷம் சொல்கிறதா இருந்தால் அவளுக்கு மட்டும்தான் ரைட் இருக்கு. ஆனால் வேடிக்கை என்னன்னா அவள் தான் சொல்கிறதே கிடையாதான், அவள் யாரை பற்றியுமே தோஷம் சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லா ஜீவர்களையுமே எப்படியாவது உஜ்ஜீவனம் பண்ணணும், எல்லாரும் நல்லவாளாகணும் அப்படின்னு தான் அவள் நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தான் ஓயாத தோஷம் சொல்லிட்டு இருக்கோம். லக்ஷ்மணா கைகேயை பற்றி தோஷம் சொல்கிறதா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி பெருமாள் சொல்கிற வரி, லக்ஷ்மணா தாமேவ இக்ஷ்வாகுநந் பரதஸ்ய கதம் குரு. பரதனை பற்றி நிறையா பேசுப்பா, பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கே பரதனை பற்றி நிறையா பேசலாமே. நம்ம இக்ஷ்வாக்கு குலத்துக்கே பெருமை சேர்க்கிறவன் பரதன் தான். இத்தன்னாளா ராஜ்யத்தை ஆண்ட மகாமகாராஜாக்கள் ஹரிச்சந்திரன் ஆட்டம், கட்வாங்க ஆட்டம், மாந்தாத் ஆட்டம், திலீபன், பகீரதன், இப்படி எப்படி மகாராஜாக்கள் இருக்கா, தசரதன், அஜன், ரகு மகாராஜன், எத்தனை மகாராஜாக்கள் நம்ம வம்சத்தில் ஆண்டிருக்கா. ஆனால் இவளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை பரதனுக்கு உண்டு. ஏன்னா ராஜ்யத்தை வேண்டாம்னு சொன்னவர், வேற யாருக்குமே இந்த பெருமை கிடையாதுப்பா. கொடுத்த ராஜ்யத்தை எனக்கு வேண்டாம், இது முறை தவறி வந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், எங்கள் அண்ணாவுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை ஒருத்தருக்கு இருக்கிறது, அது யாருக்கு இருக்கும்? உண்மையில் நம்ம குலத்துக்கு பெருமை சேர்க்கிறது இத்தனை ராஜாக்கள் கிடையாது, பரதன் தான் பெருமை சேர்க்கிறேன் நமக்கு. இதெல்லாம் பெருமாளுடைய எண்ணம். இதெல்லாம் பரதனுடைய கதையை நிறைய சொல்ல அப்படிங்கிற, அதனால்தான் குகப்பெருமாள் கூட முதல்ல தோஷம் சொன்னாரே தவிர, அதுக்கப்புறம் குகப்பெருமாள் சொல்றார், இக்ஷாக்கு வம்சத்தில் உமக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அது மாத்திரம் இல்லை, ஆயிரம் ராமர் வந்தாலும் உனக்கு சமமாகாதுன்ட்டார். ராமனே சொல்றார், பரதனை பார்த்து சொல்றார், நான் ராமசகஸ்ரம், ஆயிரம் ராமர் வந்தாலும் சரி, நீர்தான் சிரேஷ்டமானவர், உமக்கு சமமாக. என்ன அயத்னாதாகதம் ராஜ்யம் எஸ்தம் தெக்தும் ஹேச்சசி. ராமன் காட்டுக்கு போனது பெரிய விஷயம் இல்லையே, அவர் காட்டுக்கு போகணும்னு சொன்னார், காட்டுக்கு போனார். ஆனால் ராமன் காட்டுக்கு போனார்னா நான் நாட்டில் இருக்க மாட்டேன், நானும் காட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு நீர் போறீருள்ளோ. அப்போ உமக்கு சமானமாக அந்த ராமன் கூட ஆக முடியாது அப்படின்னு சொல்ற. அப்போ பரதனுடைய கதை எவ்வளோ இருக்கே, எவ்வளவோ பேசலாமே அப்படின்னு சொல்றார் பெருமாள் அப்படின்னு பார்க்குறோம். அதனால இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ லக்ஷ்மண பெருமாள் வந்து அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறபடினாலே தான் பண்ணுற கைங்கரியத்தை பரதன் பங்கு போட்டு போறோன்னு ஒரு எண்ணம் வந்துருத்தும் நம்ம வச்சுக்கலாம், அது கூட லக்ஷ்மண பெருமாளுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. ஆனால் பெருமாளுடைய சங்கல்பம், பெருமாளுடைய திருவுள்ளம் அப்படிங்கிறது என்னங்கிறது அவர் இப்போ சரியா புரிஞ்சிட்டார். இப்போ வந்து ராமாயணத்துல இது ஒரு அழகான விஷயம், இது வந்து தொடர் விஷயம், இது சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து பல இடத்துல நம்ம கேட்டிருக்க மாட்டோம், ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த விஷயம் இருக்கு, பிரதான கதையில இல்லாம உள்ளுக்குள்ள இந்த விஷயம் இருக்கு. ஆனா இதுல என்ன கேட்டார்னா, அனாவசியமாக ஒருத்தரை சந்தேகப்படுவதுங்கிறதே பெரிய தப்பு அது, அதுவும் பரதாழ்வான் போல இருக்கிறவர் சந்தேகப்படுறதுங்கிறது பெரிய தப்பு, அதாவது அவ்வளோ நல்லவராக இருக்கிறவர் போய் சந்தேகப்படுறதுங்கிறது இவ்வளோ பெரிய தப்பு, அதிலும் மகாபாகவதராக இருப்பது போய் சந்தேகப்படுவதுங்கிறது இவ்வளோ பெரிய தப்பு, சந்தேகப்பட்டு பேசுறதே தப்பு. இப்ப என்ன கேட்டா, லக்ஷ்மண பெருமாள் பரதாழ்வான் கிட்ட நேரம் போய் பேசல, ராமன் கிட்டதான் பேசிட்டு இருக்கார், பரதாழ்வான் கிட்ட ஒரு அபச்சாரம் படல நேரம் போய், சாட்சாத் அபச்சாரங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் சந்தேகப்படுறதே ஒரு தப்பு, சந்தேகப்பட்டு பேசுறதே ஒரு தப்பு, இன்னொருத்தர்கிட்ட பேசினா அது இன்னும் பெரிய தப்பு அப்படிலாம் அருதொல்லும். அப்ப இதனுடைய பலன் கிட்டத்தட்ட வந்த மாதிரி இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மண பெருமாள் இப்படி பேசினார் இல்லையா, பின்னாடி லக்ஷ்மண பெருமாளையே இப்படி பேசுற சீதாதேவி அப்படின்னு வருது.
அந்த மாரீச்ச மான் மான் வேஷத்துல மாரீச்சன் இது பண்ணி போகும்போது அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சீதா தேவி நீ போய் ராமனை காப்பாத்துற அந்த மான் கத்துறது ஹா சீதே லக்ஷ்மணே தேவ சீதே லக்ஷ்மணான் கத்துறது ராமனுடைய குரல்ல கத்துறது உன்னே ராமனை காப்பாத்துறதுக்கு நீ போ அப்படின்னார் ஆனா லக்ஷ்மணனுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு இல்ல லக்ஷ்மணன் அழகா ஒரு விஷயம் சொல்றார் அங்க இடைப்பெருமாள் அழகா ஒரு விஷயம் சொல்றார் அம்மா இது வந்து பெருமாள் ஸ்ரீ ராமனுடைய குரல் இல்ல அண்ணாவனுடைய குரல் இல்ல இது இது அந்த மானுடைய குரல் அப்படின்னார் எப்படி கண்டுபிடிச்சீர் அப்படின்னு கேட்டானா ரெண்டு விஷயம் சொல்றார் முதல் விஷயம் என்ன கேட்டானா என்ன ஆனாலுமே இவருக்கு எந்த ஆபத்துமே வர முடியாது 14,000 பேரை வதம் பண்ணிருக்காரு அப்படின்னா சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வச்சுன்னு அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு வந்து தோல்விங்கிறதே ஒரு நாளுமே வர முடியாது அவருக்கு அதனால இது ஏதோ சூழ்ச்சி இருக்கு அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படிதான் இருக்கட்டும் அப்படிதான் ஒரு ஆபத்து வந்ததுன்னு இருக்கட்டும் அப்ப வீர புருஷர்கள்லாம் கடைசியில் இந்த மாதிரிலாம் கத்த மாட்டான் அவர்கள் பிராண தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்கள் ஒரு தீனமாக ஐயோ 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 அப்படின்னு கத்துறதெல்லாம் உத்தம புருஷன் வீர புருஷன் அவள்லாம் அதுவும் ராஜாக்களாக இருக்கிறவாள்லாம் அந்த காரியங்கள்லாம் பண்ண மாட்டான் அதனால ரெண்டு விதத்தினாலையும் இது ராமனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார் ஆனா சீதா பிராட்டி கேட்கல இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை என்ன கேட்டானா நீ வந்து துஷ்ட பாவத்துல இருக்க நல்ல பாவத்துல இல்ல நீ வந்து ராமன் வதம் வரணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு நல்லா சொல்ற இன்னும் கூட மோசமான வார்த்தை எல்லாம் சொல்ற நம்மளால வாயால கூட சொல்ல முடியாத வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்ற ராமனை கொல்லணுங்கிறத நீ பிளான் பண்ணி வந்திருக்க அப்படின்னு இது எப்படி இருக்கும் லக்ஷ்மண பெருமாளுக்கு எத்த கிட்டத்தட்ட 13 ஆயிடுத்து இப்போ காட்டுல 13 கூட இருந்து சகல விதமான கைங்கரியங்களும் பண்ணியிருக்கிறவர் பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் இப்படி ஒரு வார்த்தை கேட்க வேண்டி வருதே அப்படின்னா பரதன் இவர் சொன்னார் இல்லையா அதனுடைய பலனா வருது அப்படின்னு வச்சுக்கலாம் வேணும் அதே மாதிரி சீதாதேவி சொன்னார் இல்லையா அதனுடைய பலனாக சீதாதேவியே பெருமாள் சந்தேகப்படுறார் அப்படின்னு கடைசியில யுத்தகாண்டத்துல ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆன உடனே சீதாதேவிய பெருமாள் வந்து சந்தேகப்படுறார் அப்பதான் அக்னி பிரவேசம் பண்றார் அவர் சீதாதேவி அப்படின்னு ஒரு மூலியம் அவர் எப்படிப்பட்ட தபஸ் பண்ணியிருக்கார் 10 மாச காலம் ராவனுடைய சிறையில இருந்தவர் அந்த அசோகோணத்துல அது சிறைனா அசோகோணமே தான் சிறை அந்த வனமே காடே சிறை அசோகோணத்துல அந்த சிறையில இருந்தவர் அவர் ராமனை குறிச்சே தபஸ் பண்ணிட்டு இருந்தார் ராமன் எப்போ வருவான் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தார் வேற எந்த சிந்தையுமே இல்லாமல் ராமன் எப்போ வரப்போறான்னு அதுவே தபஸ் பண்ணிட்டு இருந்தவர் அவரை பார்த்து பெருமாள் சொல்ற வார்த்தையா அது ஏன் அவரை பார்த்து பெருமாள் சொன்னார்னா அவருக்கு அதை கேட்கணும் அதான் ஒண்ணு அதான் சொல்ல அடுத்தடுத்து ஒரு இது இப்ப அவரை பெருமாள் சொன்னார் இல்லையா அந்த பெருமாள் ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு உத்தரகாண்டத்துல ஒரு ரஜகன் ஒரு வெண்ணான் ஒருத்தர் பெருமாளை பார்த்து இப்படி சொல்றான் அப்படின்னு அவர் என்னையா நானா இருந்தா அந்த சீட்டை எடுத்துட்டு இருக்க மாட்டேன் திருப்பி அப்படிங்கிறான் ஒரு புருஷனா நடக்கலையே இவர் ஒரு உத்தம புருஷனாக இருந்தான்னா அந்த பெண்ணை திருப்பி எடுத்துக்கமா அதாவது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டான்னா சில வியவஸ்தையெல்லாம் உண்டு எல்லாம் சாவகாசமா சொல்றேன் அப்ப நானா நாமளாக இருந்தா எடுப்போமா அப்படிங்கிறான் அவன் வார்த்தையை பெருமாள் கேட்கணும் கேட்டதுனால உண்மை முதல்ல சொல்றேன் திருப்பி இவர்கள் எல்லாருமே பகவத் அவதாரங்கள் ஆனபடினால இந்த வார்த்தையை கேட்கறதுனால ஒண்ணும் கிடையாது அவளுக்கு ஆனால் நமக்கு சில விஷயங்கள் இருக்கு இதுல சந்தேகப்பட்டா அதனுடைய பலன் நம்ம 4 சந்தேகப்படுவோம் நாம ஒருத்தரை தோஷம் சொன்னால் நம்மளை கட்டாயம் தோஷம் சொல்லுவோம் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை நாம யாராவது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கிட்ட தோஷம் சொன்னோம்னா கட்டாயம் நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் எங்கேயாவது தோஷம் சொல்லிட்டு தான் இருப்பான் அது இல்லாம இருக்கவே இருக்காது நம்ம யாராவது சந்தேகப்பட்டா அனாவசியமாக நம்மளை சந்தேகப்படுவதற்கு 4 இருப்பான் அதுல ஒண்ணு சம்சயம் இல்லை அதனால இப்படியாக அழகா ராமாயணத்துல போயிட்டு இருக்கும் மொத்தமாக என்ன அப்படின்னு கேட்டான்னா அந்த பாகவத சேஷத்துவம் அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் ஏன்னா இந்த லிஸ்ட்ல பாருங்க பரதன்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்த பேர் இருக்கா எல்லாரும் எல்லாரும் சந்தேகப்பட்டு இருக்கா ஆனா இதுல சத்துவகுணங்கிற பேச்சே வரல என்னன்னு கேட்டா பரதனுக்கு என்ன தோஷம் சொன்னாலும் அந்த தோஷம் சத்துவகுணம் அவரும் ஏத்துக்கிறார்
இல்ல பரதனுக்கு என்ன குணம் சொன்னாலும் அந்த குணத்தையும் அவரையும் ஏத்துக்கிறார். நீ பரதனுக்கு தோஷம் சொல்றங்களா அப்படின்னா அதெல்லாம் பரதனுக்கு தான், எனக்கு ஒண்ணு கிடையாது. ஐயோ நான் இல்லப்பா, நான் ஒதுங்கி நிற்கிறேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவரெல்லாம் கிடையாது. எதுவானாலுமே மொத்தத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கார். அதனால அவரை எதுவுமே பாதிக்காது, எதுவும் அவரை அஃபெக்ட் பண்ணாது. அவருக்கு உண்டுனா இவருக்கு உண்டு, அவருக்கு இல்லைன்னா இவருக்கு இல்லை அப்படிங்கிற ரீதியில அது அழகாக இருக்கிறபடியினால். அதனால அந்த ரீதியிலே பாகவத சேஷத்துவம் எந்த பாகவதா சொல்றாலோ அவளுக்கு தேசனாக நம்ம ஆயிட்டோம் வச்சுக்கோங்க, தாசனாக ஆயிட்டோம் வச்சுக்கோங்க. அவரை பிரீத்தி பண்றதுதான் நமக்கு உத்தேசியம் அப்படின்னு ஆயிட்டோம் வச்சுக்கோங்க. அது ஒரு வழியாக இருக்கும் தோன்ற. இதே மாதிரியாக பார்த்தோமானால் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். அடுத்து சுக்ரீவ பெருமாள், அவர் பெருமாளுக்கு ரொம்ப அந்தரங்கமாக ரொம்ப வேண்டியவராக இருந்தார். பெருமாள் அவரை கூட்டு பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கார். யுத்தம் பண்ணச்செல்லாம் கூடவே அவர் இருந்துட்டு இருக்கார். பெருமாளோட சக்கியம் பண்ணியிருக்கார், கை கோத்துண்டு அக்னி சாட்சியாக கை கோத்துண்டு சக்கியம் பண்ணி அந்த அவர் வந்து பெருமாளுக்கு சகா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவ பெருமாள் இருக்கார் இல்லையா. அவருக்கு என்ன ஒரு எண்ணம் கேட்டா, லக்ஷ்மண பெருமாளை அவர் அவ்வளவா மதிக்கல. அதாவது மறுபடியும் சொல்லணும்னா பகவத் சேஷத்துவத்துல இருக்கார், ஆனா பாகவத சேஷத்துவங்கிறது அவருக்கு குறைக்கல, அது ருச்சிக்கலை அப்படின்னு வச்சுப்போம். அதனால என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னா, ராமனோட தான் பேசுவார், லக்ஷ்மணோட பேசவே மாட்டார். நான் பெருமாள் கிட்டவே எப்படி இருக்கார் என்ன இருக்காருன்னு கேட்பாரே தவிர லக்ஷ்மண கண்டுக்கவே மாட்டார். ராமாயணத்துல அழகா வரும், அப்படி பேசும்போது என்ன பண்ணாராம், பட்டுன்னு ஆசனம் போடணும் இல்லையா, ஒரு மரக்கிளையை உடைச்சு அதுல உட்காந்துக்கோங்க அப்படின்னு ஆசனம் போடுறார். லக்ஷ்மணனுக்கு ஆசனம் போடலாமோ இல்லையோ, போசல பக்கத்திலே அவர் நிக்கட்டும், ராமனுங்க உட்காந்துருக்காரு, இன்னொரு மரக்கிளையை உடைச்சு இவர் உட்காந்துட்டார், லக்ஷ்மணன் நின்று இருக்கட்டும். என்ன என்ன ஆனாலுமே இவர்கள் ராஜாக்கள், ராமனும் ஒரு ராஜகுமாரர், சுக்ரீவன் இவனும் ஒரு ராஜாவா இருந்துட்டு வந்தான், வாலிதான் ராஜ்யத்தை பிடிங்கிட்டான், அந்த ராஜ்யம் யாருதுங்கிறதான பிரச்சனை வாழ்க்குள்ள. அதனால இவரும் ஒரு ராஜா, சுக்ரீவனுக்கு மகாராஜர் அப்படின்னே பெயர் சம்பிரதாயத்தில். அதனால நானும் ராஜா அவரும் ராஜா, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இவர் பக்கம் ஆஞ்சநேயர் நிக்கிறார், அந்த பக்கம் லக்ஷ்மண பெருமாள் நிக்கிறார், அவர் ரெண்டு பேரும் நின்று இருக்கட்டும் அப்படிங்கிற ரீதியிலாம் வருது. இது சாதாரண லோக ரீதியில் இப்படிதான் வரும். ஆனா இது லோக ரீதி மாத்திரம் இல்லாம இங்க ஒரு வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு வரணும், பாகவத சேஷத்துவம் வரணும். ஆனா வந்து அது அவருக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து பெருமாளோட பேசிட்டு இருந்தார், எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வாலியை சம்மாரம் பண்றதுக்காக பெருமாள் ஐச்சன் போனார், சுக்ரீவன் தான் ஐச்சன் போனார், வா கிருஷ்ணந்திக்கு நான் ஐச்சன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐச்சன் போனார். பெருமாள் பின்னாடி வர்றார், லக்ஷ்மண பெருமாளும் கூட வர்றார், கூடவே வந்து அங்க போய் வாலியோட கூட நான் யுத்தம் பண்ணச்சே இவ மறைஞ்சிருந்து அடிக்கணும் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் ஆச்சு. ஆனா அதுல முதல்ல வந்து பெருமாள் வந்து மறைஞ்சிருந்து அடிக்கல, மறைஞ்சு நின்று இருக்காரே தவிர அஸ்திர பிரயோகத்தை பண்ணல. வாலிய யுத்தத்துக்கு கூட்டார் சுக்ரீவன், உடனே வாலி யுத்தத்துக்கு வந்தான், ரெண்டு பேரும் போட்டான்னா வாலி வந்து சுக்ரீவனை போட்டு துவம்சம் பண்ணிட்டான், அடி அடின்னு அடிச்சு தள்ளிட்டான். கண்ணாபடன் அடி வாங்கினா சுக்ரீவன் எங்கேருந்தாவது அஸ்திரம் பிரயோகம் பண்ணி வாலியை கொல்வாரா அப்படின்னு பார்க்கறா, திரும்பி திரும்பி பார்க்கறே தவிர அஸ்திரம் ஒன்றும் வந்த பாடு இல்லை. வாலி நன்னா துவைச்சு போட்டான், போட்டு திரும்பி போயிட்டான் போட போன். சுக்ரீவன் அங்கேருந்து நேர திரும்பி ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்து ராமன் கிட்ட அழக ஒரு கேள்வி கேட்டான், ராமா நான் உங்ககிட்ட நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன இப்படி அடி வாங்கி வைக்கிறேன், உனக்கு முடியலன்னா முடியலன்னு சொல்லலாம் முதல்லயே, அது விட்டு என்ன இப்ப அடி எங்க அண்ணா கிட்ட நன்னா அடி வாங்கி வச்சிருக்கேன் நீ வாலிக்கிட்ட, நானே இவன் அடிக்க பயந்துருந்தா நான் மேல இருக்கேன், ஏன்னா அங்கிருந்து மேலேருந்து கூட்டின்னு வந்து மறுபடியும் அடி வாங்க வைக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ பெருமாள் சொன்னார், அப்படி இல்லப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணுங்க அண்ணா தம்பியோ இல்லையோ, அதனால வித்தியாசம் தெரியல, நான் பாட்டுக்கு ஏதாவது அஷ்டப்பிரயோகம் பண்ணி ஏடாவிடமா வாலி மேல படுறதுக்கு பதிலாக உன் மேல பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மொத்த காரியமும் கெட்டு போயிடும். அதனால அப்படின்னு சொன்னார். சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒரு மாலையை போட்டுக்கோ, புஷ்ப மாலை, காட்டிலேயே கஜ புஷ்பம் அந்த புஷ்பத்தை எடுத்து அந்த மாலையை நீ போட்டுக்கோ அப்படின்னார். சரி அப்படின்னா சுக்ரீவன், அப்போ லக்ஷ்மணன் கூட்டு லக்ஷ்மணா அந்த மாலையை நீ சுக்ரீவனுக்கு போடு அப்படின்னு. அப்போ லக்ஷ்மண பெருமாள் போட சுக்ரீவன் தலை குனிஞ்சு அந்த மாலையை ஏத்துக்கிறார். இப்பதான் அந்த லக்ஷ்மண பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது சுக்ரீவனுக்கு வருது. அதான் அவரை கொண்டு போட வச்சார், லக்ஷ்மண் நீ மதிக்கிறதே இல்லையே இல்லையோ, இப்ப லக்ஷ்மண பெருமாளுக்கு தலை வணங்கிதானே நீ மாலையை போட்டுண்டாகணும்,
அதுக்கப்புறம் வந்து யுத்தம் நடந்தது, வாலி வதம் ஆயிருக்கு. இப்ப சுக்ரீவன் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். வாலி கிட்ட ஒரு காஞ்சன மாலை, சுவர்ண மாலை ஒண்ணு இருக்கும், சுக்ரீவன் கிட்ட இந்த புஷ்ப மாலை இருக்கும், அப்படி இருக்கு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு சுக்ரீவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார், லக்ஷ்மண கொண்டே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவன் வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு வரணும். அதுக்கப்புறம் மழை மழை காலம் வந்துருட்டும். அந்த மழை காலத்துல வெளியில எங்கேயும் யாரும் போக முடியாது, அதனால அவ அங்கெங்கேயே இருக்கலாம்னு முடிவாயிடுது. சுக்ரீவன் கூட நீங்க உள்ள வாங்கோ, கிருஷ்ணகிரியில வந்து நீங்க 4 மாசம் தங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நாம மேற்கொண்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அப்ப பெருமாள் சொன்னார், இல்லப்பா கிருஷ்ணகிரிக்குள்ள நான் வரமாட்டேன், நான் வனப்பிரவேசம் பண்ணணும், டவுனுக்குள்ள வரக்கூடாது, அதனால நான் வந்து ரிஷிமுகத்திலே இருக்கேன்னு சொல்லிட்டு ரிஷிமுகத்துல பெருமாள் இருக்கார். ரிஷிமுகம் சுக்ரீவன் கதி இல்லாம கிடந்த இடம், அங்கேயே போய் பெருமாள் உட்காந்துருக்காரு. சுக்ரீவன் மாத்திரம் அழகா கிருஷ்ணகிரியில போய் ஆனந்தமாக, அந்த டவுன்ல சகலவித சௌரியங்களும் உண்டு, அங்க ராஜ்ய பரிபாலனை மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பெருமாளை பார்க்க வரவே இல்லை. அப்ப பெருமாள் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதை கேட்டு லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணார், நேரம் வந்து கையில வில்ல எடுத்துட்டு கோபத்தோடு கூட வர சுக்ரீவனோட கோபம். அப்ப சுக்ரீவன் கிட்ட லக்ஷ்மண பெருமாள் சொல்றார், வாலி போன இடத்துக்கே உன் அனுப்பிச்சு விடுவேன் ஞாபகம் கிட்ட. ஏன்னு கேட்டானா, துவாந்து சத்யா ததிக்ராந்தம், சத்தியத்தை மீறிட்டு நிக்கிற, நான் வந்து ராமனுக்கு உபகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வாலிவதம் நடந்தது, ஆனா அந்த உபகாரம் பண்ண வேண்டாமா, மொத்தத்தையும் மறந்துட்டு உள்ள உட்காந்துருந்தா என்ன அர்த்தம். அதனால நச்சசம் குச்சித பந்தாக ஏன வாலிகதோகதா, லக்ஷ்மண பெருமாள் அந்த கோபத்தோட வில்லு எடுத்துன்னு வந்து நிக்கிறத பார்த்து குரங்கள்லாம் பயந்து போயிடுது. எல்லாம் எல்லாம் ஓடுறது, நாலா பக்கமும் சிதறி ஓடுறது. அவர் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணா கிஷ்கிந்தே எரிச்சுடுவார், அந்த கோபத்துல இருக்க. அப்போ வாலி போன இடத்துக்கே உன்னை அனுப்பிச்சுடுவேன், நீ வாலியாவது தனியா போனா உன்னை மொத்த குடும்பத்தோடு கூட மொத்த வேரியமாக அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னா வார்த்தை சொல்ற லக்ஷ்மண பெருமாள் வார்த்தையை கேட்டு எல்லாருக்குமே பயம் வந்துருத்து. உடனே சுக்ரீவன் வந்து ஆஞ்சநேயரை கூட்டு வச்சு மந்திராலோசனை எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்ப ஆஞ்சநேயர் அழகா சொன்ன, அந்தரேன அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாது, லக்ஷ்மணன் கிட்ட என்னைக்காவது அஞ்சலி பண்றீங்கிறார், முதல் போய் அஞ்சலியை பண்ணும், அது தவிர வேற வழி கிடையாது. நீ பண்ணது தப்பு, அந்த தப்புக்கு பரிகாரம் அஞ்சலி தான், அதனால போய் அஞ்சலி பண்ணி லக்ஷ்மணனை போய் பிரசாதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகான விஷயம், ஆஞ்சநேயர் திருவடியானவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு. உடனே சுக்ரீவன் வந்து கையில அஞ்சலி பண்ணிட்டு நேர லக்ஷ்மண பெருமாள்கிட்ட போய் அவர்கிட்ட அபசாரம் பண்ணி, அபசார பிரார்த்தனம் பண்ணி, அதாவது அபசார க்ஷாபண பிரார்த்தனம் பண்ணி, எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத்து பிரணயேனவாம் பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்சின் அபராஜ்யதி, நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம், விஸ்வாசாத்து உங்ககிட்ட இருக்கிற விஸ்வாசம் பிரணயேனவா பிரணயத்தினாலே விஸ்வாசத்தினாலே கொஞ்சம் லேட் ஆகும், சுசம் அவன் அவர் என்ன பண்ண போறார் நம்மளவர் தானே அப்படின்னு. பிரேஷ்யஸ்ய, நான் பிரேஷ்யன், நீங்க ஆஜ்யம் பண்ணணும், இதை இசை இதை இசைன்னு ஆஜ்யம் பண்ணணும், எங்களை கூப்பிச்சுக்கலாமா, நாங்களாம் வேலைக்காரர்கள் தானே, இந்த ராஜ்யம் நீர் கொடுத்தது தானே அப்படின்னு. நகோ பகாலா க்ஷிதிபால புத்திர நகாபி கோபா ஸ்வஜனே விதேயான்னு தாராவுடைய ஸ்லோகம் ஒன்று வரும் அழகா, லக்ஷ்மண பெருமாள்கிட்ட தாராதேவியே பேசுறார், கோபிச்சுக்கலாமா நகளை உங்க குழந்தைகள் தானே அப்படின்னு பேசுறா. அப்பா க்ஷிதிபால புத்திர ராஜகுமாரரே, எங்களை போய் கோபிச்சுக்கலாமா, அசுரால்கிட்ட கோபிச்சுக்கோங்க, ராவணன் கிட்ட கோபிச்சுக்கோங்க, நாங்கள்லாம் உங்க குழந்தைகள் அப்படின்னு அழகா பேசுறாங்க. அந்த மாதிரியாக சுக்ரீவ பெருமாளும் போய் சொல்ற, பிரேஷ்யஸ் என்ன கட்டளையிட வேணாமா நீங்கள்லாம், நான் கஷ்டின் அபராதி தப்பு பண்ணிட்டேரே அப்படின்னா, யார்தான் தப்பு பண்ணல சுவாமி, எல்லாரும் தான் தப்பு பண்றோம், தப்பு பண்றவாளை க்ஷமிக்கும் போதுதானே உங்களால மகான்களுடைய பெருமைங்கிறது லோகத்துல தெரிகிறது, மகான்கள் மகான்களா இருக்கிறதுக்கு காரணமே அந்த கீழே இருக்கிற ஜனங்களையும் அவர்கள் திருத்தி பணிகொள்கிறார்கள் அப்படிங்கிறது தானே, அவளை ஒதுக்கி விட்டு போடா அப்படின்னு காலில் எட்டி உதச்சிட்டா அப்புறம் அவன் மகான், அதனாலே அடியவங்களுடைய அபராதத்தை க்ஷமிக்கும் போது உங்களுக்கு பெருமை, நாங்கள் அபராதம் பண்ணிட்டோம், பிரேஷ்யஸ்ய க்ஷந்தவ்யமே ந கஷ்டித் நாபராஜ்யதி அப்படின்னு அவர் அழகாக சுக்ரீவ பெருமாள் லக்ஷ்மண பெருமாளுடைய காலில் விழாத குறையாக அஞ்சலி பண்ணிக்கொண்டு அவர் அபராத க்ஷாபனம் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு வருது. எனக்கு உம்மோட பேச்சு இல்லை, நான் ராமனோட தான் பேச்சு, நான் ராமனோட நான் பேசிக்கிறேன் அப்படின்னா சொல்ல முடியாது இப்போ,
சொன்னா என்ன ஆகும் தெரியும். அந்த நிலை முதல் நிலை இருக்கோ இல்லையோ அந்த நிலை மாறிடுச்சு. இப்போ முதல்ல அப்படி நினைச்சிட்டு இருந்தாரா இருக்கலாம், ஆனால் இப்ப அந்த நிலை மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து லக்ன பெருமாள் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்ட உடனே லக்ன பெருமாள் சொல்றார், எச்ச சோகா விபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயா துவம் பருஷாஞ்சுக்தா தச்சத்வம் சந்து மருகசி. அப்ப லக்ன பெருமாள் சுக்ரீவனை பார்த்து சொல்ற, சுக்ரீவா என்னை நீ மன்னிக்கணும்ட்ட. ஏன் அப்படின்னா உன்னை போய் பருஷமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேனே, நான் வாலி போன இடத்துக்கு ஒன்னு அனுப்பிச்சுடுவேன், குடும்பத்தோடு அனுப்பிச்சுடுவேன் அப்படிலாம் சொன்னேனே, அந்த சொன்னதுக்காக என்னை நீர் மன்னிக்கணும் அப்படின்னும் போது லக்ன பெருமாள் இப்ப அந்த உயர்ந்த ஒரு பாகவத சேஷத்துவத்துல இருக்க. ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா, நான் சொல்லிருக்க கூடாது, ஆனா சோகாபிபூதஸ்ய பெருமாள் ராமன் சோகப்பட்டார்ப்பா, நீ வரலையேன்னு அவருக்கு மனசுல ரொம்ப சோகம். அந்த சோகத்தை கேட்ட உடனே எனக்கு இப்படி கோபமா வந்துடும், வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கு போய் சோகம் தான் என்னால தாங்க முடியாதுப்பா, அவர் கஷ்டப்படுறாருன்னா நான் தாங்க மாட்டேன். அதனாலதான் இது சொன்னேனே தவிர நானாக நான் சொல்லவில்லை. அவருடைய சோகத்தை பார்த்த உடனே எனக்கு இது வந்து விட்டது, நான் இப்ப சரியாயிட்டேன். அதனால மயாத்வம் பருஷான்யுக்தா உன போய் பருஷ வார்த்தையை சொல்லிட்டேனே, தச்சத்துவம் சந்து மருகசி, அப்ப என்ன நீ மன்னிக்கணும் அப்படிங்கிற எப்படிப்பட்ட வார்த்தை, இதுதான் மகான் அப்படிங்கிறது, இதுதான் மகத்துவம் அப்படிங்கிறது. சுவாமி தேசியம் இதெல்லாம் எடுத்திருக்க, இதுல அபயப்பிரதான சாரத்துல மொத்தத்தையும் அழகா சாதிச்சிருக்கேன். ஒரு பாகவதன் அப்படிங்கிறவன் அவனுக்கு ரெண்டு இருக்கும், ஒன்னு தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும்னு சொல்லுவது கேட்கிறவன் மாத்திரம் இல்ல, மன்னிச்சுக்கறேன்னு சொல்றவன் இல்ல. அப்ப போய் அவனை போய் பழி வாங்கவன் ஏண்டா, இப்போ அது புரிஞ்சுதா, இத்தனை நாள புரிஞ்சுக்காம இருந்தியே அப்படி இப்படி எல்லாம் பேசாமல், ஐயோ அவரை போய் நாம் இப்படி சொல்லும்படி ஆயிடுத்தே அப்படின்னு இவர் லக்ன பெருமாள் மன்னிப்பு கேட்கிறார் இல்லையா. இதுதான் பாகவத சம்பாஷணம். இந்த சம்பாஷணம் இது வச்சு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். பாகவத சம்பாஷணம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத இவர்கள் நடத்தி காமிக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த இளைய பெருமாளும் அந்த மகாராஜருமாக பெருமாள் சன்னதிக்கு போகிறார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். இதெல்லாம் திருவடி சிறிய திருவடி ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த தோஷங்கள்லாம் எதுவும் கிடையாது. நான் ஆச்சரியமா, இந்த தோஷம்னா இதெல்லாம் தோஷம்னு சொல்லி முதலேருந்தே சொன்னேன், இதெல்லாம் எல்லாமே அந்த தோஷ அனுகாரம், அதாவது அபிநயம். அவர் முதலேருந்தே லக்ஷ்மண பெருமாளை ரொம்ப கௌரவமா மதிக்கிறார். பெருமாள் ஸ்ரீராமனையும் பெருமாள் லக்ஷ்மணையும் ரெண்டு பேருமே தன்னுடைய தோளில் ஏழை பண்ணிட்டு தான் போறார், முதலேருந்தே உண்டு. இந்த தோஷமெல்லாம் எதுவுமே கிடையாதவர் அப்படின்னு பார்த்தா ஒரு விதத்துல பார்த்தா விபீஷணன், அவருடைய விஷயமும் நம்ம பார்க்கலாம். விபீஷணன் வந்து சரணாகிதி பண்றார், ராவணன் எல்லாம் விட்டுட்டார், ராவணன் விட்டுறார், லங்காவை விட்டாச்சு, எல்லாத்தையும் வந்து பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்சே தனானிச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து விபீஷணன் வந்து சரணாகிதி பண்றார். அங்க சரணாகிதி பண்றதுக்காக சமுத்திரத்தை தாண்டி வர ஆகாசத்துல வர்றார். இங்க வந்து பார்த்தானா பெருமாள் இருக்கிற இடத்துல பெரிய சேனை இருக்கு, வானர சேனை நிறைய பேர் இருக்கு. இவர் நேர பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணணும், சரணாகிதி பெருமாள் கிட்டதான் பண்ணணும், ஆனால் நேர பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணல. அவர் என்ன கேட்டா அந்த வானரங்கள் கிட்ட போய் முதல்ல ஒரு சரணாகதி மாதிரி ஒண்ணு பண்ற, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதய தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். நான் பெருமாள் கிட்டதானே சரணாகதி பண்ண போறேன், வேற பெருமாள் கிட்ட பண்ணல முடியும், அது வழி இல்ல, அது முறை இல்ல. இங்க இத்தனை பாகவதர்கள் பெருமாளுக்கு வேண்டியவர்கள், பெருமாளுக்கு கைங்கரிய பெறர்கள், இத்தனை வானரங்களும், அத்தனை பாகவதர்கள் விபீஷணன் பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருக்கும்போது அவர்களை விட்டு விட்டு பெருமாள் கிட்ட போறது முறை இல்லைங்கிறபடினால அவா கிட்ட போய் சொல்ற, நான் விபீஷன் வந்திருக்கேன், இந்த விஷயத்தை எம்பெருமானிடம் சொல்லி என்னை எம்பெருமானிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள்ன்ற. நான் வந்திருக்க சொல்லுங்க மாத்திரம் இல்ல, நீங்க தான் என்னை சேர்த்து வைக்கணும், நீங்க தான் என்னை பெருமாளிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர்களை பற்றி கொண்டிருக்கார். அதுக்கு காரணம் என்ன கேட்டாலும் விபீஷனோ மகாபிராஜ்யா அப்படிங்கிறது, மகாபிராஜ்யனாச்சு. சுவாமி தேசியம் இந்த சுக்ரீவனுக்கும் விபீஷனுக்கும் இங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி நடத்துறாரு. சுக்ரீவனுக்கு அந்த அளவு புத்தி போறலன்னு வச்சுட்டு இருக்கும் முதல்ல, ஆனா விபீஷன் முதல்ல இருந்தே மகாபிராஜ்யனா இருக்க. பாருங்களேன், சுக்ரீவன் வந்து பெருமாளுடைய வீரியத்திலே சந்தேகப்படுறார், இவரால வாலியை கொல்ல முடியுமா அப்படிலாம் சந்தேகம் வருது. சந்தேகம் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்டான்னா, அப்ப அந்த சுக்ரீவனுடைய சந்தேகத்தை போக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அந்த வாலி தூக்கி போட்டு வச்ச ஒரு மாம்ச பிண்டம் ஒன்று இருக்கு, அதை காலாலேயே எத்தி தள்ளுறார், பர்வதத்தையே பிளக்கிறார், மரங்களை எல்லாம் பிளக்கிறார், பெருமாள் எல்லாம் பண்ணி தான் அவன் சந்தேகத்தை போக்கடிக்கிற. சுவாமி தேசியன் வேடிக்கையா சொல்ற, நல்ல வேளை இதாவது விபீ சுக்ரீவன் சந்தேகப்பட்ட மாதிரி விபீஷணும் சந்தேகப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, சுக்ரீவன் சந்தேகப்பட்ட அவன் சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக வாலி எதையெல்லாம் அடிச்சானோ, வாலி எதையெல்லாம் பிளந்தானோ அதையெல்லாம் பெருமாள் பிளந்து காமிக்கிறார். அந்த மரங்கள், அந்த பர்வதங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த துந்துவி காலக்கூட்ட துந்துவியினுடைய விஷம், துந்துவியினுடைய சரீரம் அப்படின்னு இதையெல்லாம் பெருமாள் வந்து அனாயாசமாக தூக்கி தள்ளுறார். விபீஷன் இதே மாதிரி சரணாகிதி சரணாகிதி பண்ணச்ச விபீஷன் சந்தேகப்பட்டுந்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த ராவணன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் பெருமாள் பண்ணி காமிக்கணும். ராவணன் கைலாசத்தையே அசைச்சவன், அதனால ராவணனை காட்டில் எனக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கைலாசத்தை எடுத்து தூக்கி பொடி பொடியா அசைச்சிருக்கணும். நல்ல வேலை விபீஷன் சந்தேகப்படாதபடினால கைலாசம் போயிடுச்சுன்னு, கைலா இல்லட்ட கைலாசத்தை மறுபடியும் தூக்கி கவுத்து போட்டிருக்கணும். ராவணன் வெறுமைதான் அசைச்சான், என்னால் கவுத்து கூட போட முடியும் அப்படின்னு கவுத்து போட்டிருப்பார். வேடிக்கையான ஒரு வார்த்தை விபீஷணோ மகா பிராஜ்ஞா அப்படின்னு சொல்லி என்ன பெருமாள் பண்ணுவார் அதை. அப்படி மகா பிராஜ்ஞனான விபீஷணன் தான் சரணாகதி பண்ணும் பொழுது, சாட்சாத் எம்பெருமாண்டுமே சரணாகதி பண்ணும் போது இவர்களிடம் போய் பிரார்த்திக்கிறார், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், என்னை நிவேதனம் பண்ணுங்கோ பெருமாளும், என்னை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு அவர்களிடம் போய் சொல்லுகிறார் விபீஷணன். அதுக்கப்புறம் கூட விபீஷணன் ரொம்ப அந்தரங்கமா தான் இருக்கார். என்ன ஆனாலுமே பெருமாளை கும்ப வேண்டியவராக, ஏன்னு கேட்டா லங்காவை பத்தியான விஷயங்கள், லங்கா சைன்யத்தை பத்தி விஷயங்கள்லாம் விபீஷணனுக்கு தான் தெரியும். குரங்கு வேலையெல்லாம் பெருமாள் வெறும கூட்டுன்னு போறே தவிர, உண்மையில பார்த்தா கானை என்கும் குரங்கும் முசுவும் படையா அடலர்க்கர் மானமைத்து நின்ற வெண்டி எம்பெருமான், எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதமாய திருமால் திருநாமம், நானும் சொன்னேன் நமரும் உரைமின் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக, நமோ நாராயணமே, ஒரு படையினா நல்ல சைன்யத்தை திரட்டிக்க வேணாமா, ராவணனோட யுத்தம் பண்றேன்னா பரதாழ்வான் கிட்ட போய் சைன்யத்தை திரட்டிண்டு பரதாழ்வனுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பி, அங்கிருந்து அயோத்தியிலிருந்து நல்ல நல்ல சைன்யங்கள் யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் வரவேச்சு, அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துல என்னென்ன தேசம் இருக்கோ இவர்களுக்கு வேண்டிய தேசங்கள்லாம் அங்கிருந்து சைன்யத்தை எல்லாம் வரவேச்சு, இதெல்லாம் நேரம் கூட்டிட்டு போய் லங்கைக்கு போய் ராவணனை சமாரம் பண்ணா சரியா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றாரு, இங்க இருக்க கரடி குரங்கு இங்க பக்கத்துல என்னென்ன கிடக்குறதோ இதெல்லாம் கூட்டினார், நீங்க தான் என் சைன்யம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெருமாளால எல்லாம் முடியும், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி புல்லு கூட ஆயுதமாகும் முடியும், அந்த மாதிரி பெருமாளாலே எல்லாமே முடியும் அப்படிங்கிற ரீதியில இருக்கு. அப்போ இப்ப விபீஷன் சரணாகதி பண்ணிட்ட, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா, அப்போ விபீஷனை கூட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னா, பெருமாள் வந்து என்ன ஆனாலும் சரி மித்திரபாவேன சம்பிராத்தம் நத்தியதேயம் கதஞ்சனா தோஷோ எத்தபி தஷ்யாது, அது என்ன ஆனாலும் சரி நான் வந்து விபீஷனை நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அபய பிரதானத்தை, அதாவது சரணாகத ரக்ஷண விரதம் அப்படிங்கிற விரதத்தை பெருமாள் சொல்ற, உன்னை சுக்ரீவனை கூட்டு நீயே போய் விபீஷனை ஐசின்வான்னு சொல்லிட்டேன். சுக்ரீவனும் முதல்ல இந்த இடத்துல சுக்ரீவனும் கொஞ்சம் பாகவத சேஷத்துவம் இல்லாம தான் இருந்த, விபீஷனுக்கு சேஷனாக அவர் இல்லை முதல்ல, ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இனிமே விபீஷனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால சகித்தம் அபுபைத்துனகா அப்படிங்கிற அழகான வரி இருக்கு, எங்களுக்கு சகாவா இருக்கட்டும், நாங்க மொத்த பேரும் பண்ற கைங்கரியத்தை விபீஷணம் பண்ணுவார், எங்க மொத்த பேர்கிட்டையும் பெருமாளுக்கு எந்த அளவு பிரீத்தி இருக்கோ அந்த பிரீத்தியை விபீஷணம் ஒருத்தர்கிட்டயே பெருமாள் பண்ணுவார் அப்படின்னா சுக்ரீவன் சொல்லி தெரிந்தார். முதல்ல விபீஷன் சேர்த்து கூடாதுன்னு சொன்னவரே அவர்தான், அதுக்கப்புறம் வந்து இப்படி எல்லாம் மாறி சொல்றார், திருந்தி சொல்றார். அப்ப விபீஷனை கூட்டுன்னு வரணும் அப்படின்னு வச்சா, அப்ப விபீஷணன் என்ன பண்ணாராம் அப்படின்னு கேட்டானா, பூமிம் சமவலோக என்ன அப்படின்னு வரும், ராகவேண அபயேதத்தே சன்னதோ ராவணானுஜா விபீஷணோ மகாபிராஜ்யா பூமிம் சமவலோக என்ன, அங்கதான் விபீஷணோ மகாபிராஜ்யா பூமியும் சமவலோக என்ன, பூமியை பார்த்தாராம், அதாவது விபீஷணம் இப்ப ஆகாசத்தில் இருக்க கீழே வரல, இவர் கீழே வந்தார்னா இவர் போட்டு அடிச்சுலாம் காத்திருந்தா முதல்ல வானரங்கள்லாம் அங்கேதான் நின்றுட்டு இருக்கார். அப்போ பூமியும் சமவலோக என்ன அப்படின்னு பூமியை பார்த்தாரா, இந்த தரையை பார்த்தார், தரையை பார்த்தாருன்னா இதுக்கு பல அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி, சுவாமி தேசியன் வந்து அபயப்பிரதானத்துல தரையை பார்த்தார் அப்படின்னா எதுக்காக பார்த்தார் அப்படின்னு கேட்டான்னா,
இத்தனை காலம் கால் தாழ்ந்ததற்கு லஜ்ஜித்து கவிதலை இட்டான் அப்படின்னு. அதாவது தலை பார்த்தானா தலையை குனிஞ்சிண்டான்னு அர்த்தம். ராவணன் என்னைக்கு சீதா அபகாரம் பண்ணானோ அன்னைக்கே அவன்கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்திருக்கணும். கணக்குப்படி பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுத்து, ஒரு 10 மாசம் ஆயிடுத்து. முன்னாடியே வந்திருக்கணும், முன்னாடி வராம போயிட்டோமே. தர்மாத்மா தானே விபீஷன், மகா தர்மாத்மா வாச்சு, அன்னைக்கே வந்திருக்க வேண்டாமா? திருத்தலான ராவண திருத்தலாம் பார்த்திருக்க, நடக்கல. அதனால அதுக்காக தலை கவிஞ்சார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, அழகா சொல்ற, இப்ப இங்க இருக்கக்கூடிய மொத்த பேருமே வானரங்கள் எல்லாருமே முதல்ல வந்து விபீஷனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னவாள்லாம் இப்ப விபீஷனை பார்த்து போற்றி பல்லாண்டுன்னு பாடுறாங்க எல்லாரும். ஏன்னு கேட்டா விபீஷன் நம்ம கூட வராருங்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா அவர்களுக்கெல்லாம். சுவாமி தேசியன் வரி அழகா சொல்றார், முன்பு கல்லும் தடியுமாய் நின்ற முதலிகள் எல்லாரும் முக்த விஷயத்தில் ஆதிவாயிக்கரை போலே போற்றி பல்லாண்டு என்று நின்ற நிலையை கண்டு சரணன் இருந்த திவ்ய தேசத்தினுடைய பிரபாவம் இருந்தபடி என்று பார்த்தான் அப்படின்னு. முதல்ல இவாளோட சேரணும், பெருமாளோட சேர்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வானரங்களோட சேரணும். ஏன்னா முன்னாடி கல்லு தடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தவா, இப்ப வந்து போற்றி பல்லாண்டு பாடிட்டு இருக்கா, பரம பாகவதாளாக இருக்கா, இவாளோட கலந்துட்டு அப்படியே தான் பெருமாள் கிட்ட போனோம் அப்படிதான் எண்ணம். அந்த திவ்ய தேசத்தினுடைய பிரபாவம் என்ன இருந்தாலும் சரி, பெருமாள் இருக்கிற திவ்ய தேசத்தினுடைய பிரபாவம் என்ன கேட்டா, எல்லாருமே போற்றி பல்லாண்டு பாடுறவாளா இருப்பா போல இருக்கு. கடின மனத்தோடு இருந்தவர்கள்லாம் கூட சுத்த மனசாக தெரிந்திடுவார்கள் அப்படின்னு இதெல்லாம் விபீஷன் புரிஞ்சுக்கிறார் அந்த இடத்துல. அதனால அவர்களை முன்னிட்டு கொண்டு விபீஷன் வந்து பெருமாளிடம் போய் சேர்ந்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அதனாலே இதெல்லாம் சில விஷயங்கள், பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறத விபீஷன் எந்த அளவு கொண்டாடி இருக்கார், அதனால விபீஷனும் மகாபிராஜ்யா அப்படின்னு வால்மீகினாலே கொண்டாடப்படுவராக இருக்கார். அதே சமயம் பெருமாளுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய இளைய பெருமாளாகட்டும், பெருமாளுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய மகாராஜர் சுக்ரீவ பெருமாளாகட்டும், அவர்கள்லாம் அந்த பாகவத சேஷத்துவத்திலே சிறிது குறைவு வரும்போது கடைசியிலே பின்னாடி அவர்கள் அந்த குறை நீங்க பெற்று நிறைவு பெறுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கிறோம். இதனால பாகவத சேஷத்துவங்கிறது ராமாயணத்தினுடைய பரம தாற்பரிய விஷயமாக இருக்கு என்பதாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும் என்று நம்ம சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் அருளி செய்தார்கள். இப்படியாக நாம பார்த்தோம், அதாவது இதுவும் ஒரு பகவானுடைய ஒரு அனுகிரகம், நம்ம ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகம். இந்த உத்தமமான ஸ்ரீராம் நவமி நன்னாளிலே உயர்ந்த தர்மம், ராமாயணத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களை காட்டிலும் ஒரு விதத்தில் பார்த்தா மிக மிக உயர்ந்த தர்மமான இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறத பற்றி சொல்வதற்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை கொடுத்தவாளுக்கு தன்யவாதங்கள், கேட்கிறவாளுக்கு தன்யவாதங்கள். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தையாக இல்லாமல் மனசிலே நல்ல பாவமாக மாறி அதே நம்மளுடைய காரியத்திலையும் அதை அனுசரித்த கைங்கரியமாக மாற வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். சஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் சதுர்முகேஸ்வர முகே புத்திர பௌத்திர அதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.